என்னுடைய பெயர் எஸ்தா மரிய செல்வம். நான் ஆக்ஷனேட் என்ற அமைப்பை சார்ந்திருக்கிறேன். இந்த அமைப்பில் இணை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் சென்னை நகரத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் மக்கள் மத்தியில் நாங்கள் பணியாற்றுகிறோம். குறிப்பாக செம்மஞ்சேரி மற்றும் பெரும்பாக்கம் பகுதியில் குழந்தைகள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அவர்களுடைய உரிமைக்காக நாங்கள் பணி செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு 2023 இப்போ குழந்தைகள்லாம் வந்து இந்த கோடைக்கால விடுமுறையில் இருக்கிறாங்க. குழந்தைகளை வந்து நல்ல ஒரு விதமாக அவங்களுடைய நேரத்தை வந்து செலவிடுவதற்காக பல்வேறு நிகழ்வுகளை வந்து இந்த சமயத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். 7 நாட்களாக வந்து குழந்தைகளுக்கான இந்த சம்மர் கேம்பானது இன்றைக்கு தொடங்கி சனிக்கிழமை வரை நடக்க இருக்கிறது. இந்த 7 நாட்களும் வந்து குழந்தைகளுக்காக பல்வேறு தலைப்பில் இந்த கேம்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம முதல் நாள். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி வெதரும் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக நமக்கு மழை வந்துட்டு கொஞ்சம் மாதிரியாக இருக்கிறது. அதாவது இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த பருவ சூழல் மாற்றத்தால் பல்வேறு பாதிப்புகள் வந்து நம்முடைய பல்வேறு பகுதிகளில் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய சென்னை நகரமானது கடற்கரை ஒட்டி இருப்பதால் இதற்கும் வந்து இந்த பருவ சூழல் மாற்றத்தால் வந்து பெரிய ஆபத்துகள்லாம் இருக்கிறது. இந்த தருணத்தில் வந்து இன்றைய தலைப்பானது வந்து இந்த பருவ சூழல் மாற்றத்தை பற்றி குழந்தைகளுக்கு புரியும் வகையில் வந்து பூவிழி நண்பர்களுடைய என்ற அமைப்பிலிருந்து தோழர் வந்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இதை பற்றி அவர்கள் புரியும் விதத்தில் எடுத்து இந்த கேம்ப் மூலம் அவர்களுக்கு புரிய வைக்க இருக்கிறார்கள். வரப்போகிற நாள்களில் வந்து ஆல்டர்னேட்டிவ் மீடியா, அதாவது பறை மற்றும் நம்மளோட சிலம்பம், ஒயிலாட்டம், இந்த மாதிரியான கலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமூகத்தில் வந்து மறைந்து கொண்டிருக்கிறது. அதையும் வந்து குழந்தைகளுக்கு இந்த சம்மர் கேம்பில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களும் அந்த திறன்களை பெறுவதற்கான வழிகளும் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளிடம் வந்து அநேக திறமைகள் வந்து ஒளிந்து கிடக்கிறது. அவர்களுக்குள்ளேயே வந்து தலைமை பண்புகள்லாம் வந்து ஒளிந்து கிடக்கிறது. அதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த கேம்ப்பானது அவர்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் வந்து அவர்களுடைய தலைமைத்துவம் பண்புகள் வந்து வளர்த்து எடுக்கப்படும் என்று நாங்கள் வந்து உறுதியாக நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் கேம்ப் முடியும் தருவாயில் அவர்களுக்கு வந்து நம்முடைய அண்ணா லைப்ரரி மற்றும் குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த மாதிரியான பகுதிகளுக்கும் அவர்களுக்கு வந்து வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்மர் கேம்ப் மூலம் வந்து குழந்தைகள் வந்து இந்த இடத்தில் அவர்களுடைய நேரத்தை வந்து நல்ல செம்மையாக பயன்படுத்துகின்ற, அது மட்டுமன்று பல்வேறு கருத்துக்களை புரிந்து கொண்டு அவர்களை வந்து சில திறன்களையும் இந்த சம்மர் கேம்ப் மூலம் வளர்த்து கொள்வார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இதற்காக ஏற்பட்ட இந்த சம்மர் கேம்ப் வந்து குழந்தைகள் நல்லபடியாக பயன்பெற நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்.